அம்மாவின் பாவாடை. அம்மாவிடம் ஒரு பாவாடை இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் அம்மா அதற்கு நாடா போட்டபடியே இருப்பாள். அது சாதாரண நாடா அல்ல. அம்மா அசட்டையாக இருக்கும் சமயங்களில் பாவாடையின் மடிப்புக்குள் போய் ஒளிந்து கொள்ளும். அம்மா நாடாவை இன்னும் ஒரு முறை போடுவாள். அது அடிக்கடி நடக்கவே நாடாவில் நெடுகலும் இருக்கிற மாதிரி ஒரு மடிப்பு ஊசியை அம்மா குத்தி வைத்து விட்டாள். நாடா உள்ளே போவதும் அம்மா மடிப்பூசியை பிடித்து ஒரு நாக்களி புழுவைப் போல நீட்டியும் சுருக்கியும் அங்குலமங்குலமாக அதை வெளியே எடுப்பதும் வழக்கமாகிவிட்டது. வெகுகாலம் கழித்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் பிடிபட்டது. உண்மையில் அம்மாவிடம் இரண்டு பாவாடைகள் இருந்தன. அவை இரண்டும் தண்ணீரில் அடிக்கடி அலசி தேய்க்கப்பட்டு வயோதிகம் அடைந்தவை. எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே வயதில், ஒரே உயரத்தில், ஒரே பழுப்பில் இருக்கும். ஆனால் இரண்டு பாவாடைக்கும் அம்மாவிடம் இருந்தது ஒரே நாடாதான். அதைத்தான் அடிக்கடி மாற்றி மாற்றி போட்டிருக்கின்றாள். அம்மா கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவள். கல்யாணமாகி வரும்போதே இரண்டு பாவாடை புதிதாக தைத்து கொண்டு வந்திருந்தாள். நாடா போட்ட பாவாடை. எங்கள் கிராமத்து பெண்கள் பாவாடை கட்டும் வசதி இல்லாதவர்கள். ஒரு சிலர் கல்யாணம், திருவிழா போன்ற விசேடங்களுக்கு கட்டுவதற்கு ஒரு பாவாடை மாத்திரம் வைத்திருப்பார்கள். மணியக்காரர் பஞ்சாதியிடமும் அம்மாவிடமும் மாத்திரம் இரண்டு பாவாடைகள் இருந்ததாக பேச்சு அடிபடும். வீட்டிலும் வெளியிலும் அவர்கள் பாவாடை அணியும் தகுதி கொண்டவர்கள். அம்மாவின் முகத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பாவாடை பெருமை தெரியும். என்னுடைய அப்பாவின் முகம் பின்னேரத்து வெயில் போல கதகதவென்று இருக்கும். குடிப்பழக்கமோ, வீடி சுருட்டு பழக்கமோ, சீட்டாடும் பழக்கமோ அவரிடம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வேலைக்கு போகும் பழக்கம் கூட கிடையாது. அம்மாவுக்கு வாழ்க்கைப்பட்ட நாளிலிருந்து அவர் மறுவார்த்தை பேசி நான் பார்த்ததில்லை. அற்புதமான சாது. கைரேகை பார்ப்பதில் நிபுணர். அவரை பார்ப்பதற்காக வெளியூரில் இருந்து கூட ஆட்கள் வருவார்கள். சப்பனக்கால் கட்டிக்கொண்டு வெகுநேரமாக அந்த அந்நிய கைகளை பிடித்து கொண்டிருப்பார். அவருடைய வியாக்கியானங்களுக்கு சம்பாவனை கிடைத்து நான் பார்த்ததில்லை. அம்மாவின் வயலில் இருந்து வரும் நெல்லு மூட்டையையும் தேங்காயையும் வாழைக்குலையையும் வைத்துத்தான் அவள் சமாளித்தாள் என்று நினைக்கின்றேன். அந்த காலங்களில் என் கண்களுக்கு தெரியாமல் வறுமையை மறைப்பதில் அம்மா மிகவும் சிரமப்பட்டாள். மனிதர்களிடம் சாதாரணமாக காணப்படாத ஓர் ஒயிலுடன் அம்மா கிணற்றடியில் முழுகிவிட்டு நடந்து வருவாள். அவள் கடந்த பிறகும் அவளுடைய வாசனை அங்கே நிற்கும். பிஞ்சாகும் வாய்ப்பை இழந்த கொய்யாப்பூக்கள் வழிநடுகிலும் கிடக்கும். அம்மாவின் கால்களில் அவை ஒட்டிக்கொள்ளும். தோள்களில் வழிந்த நீண்ட கேசத்தில் தண்ணீர் சொட்டும். அவள் நடந்து போன தடத்தில் சற்று நேரம் காற்று மினுமினுக்கும். அப்படியே போய் கொடியிலே பாவாடையை உதறிவிட்டு காயப்போடுவாள். இது தினசரி நடக்கும். பின்னால் நடக்கப்போகும் ஒரு சம்பவத்திலிருந்து அம்மாவுக்கு இந்த பாவாடை எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியவரும். இது அந்தஸ்துக்கு அறிகுறி. அவளுடைய பிறந்த வீட்டு செல்வச் செழிப்பு தீர்ந்து கொண்டு வந்தது. இந்த பாவாடை போனால் இன்னொன்று கிடைப்பது தூரமான நம்பிக்கை என்ற நிலையில் அம்மா இதை உயிரிலும் மேலாக நேசித்தாள். அம்மாவின் கண்களில் முடிவு பெறாத அழுகைகள் நிறைந்து கிடக்கும். அவள் சிரிக்கும் போது அது முற்றிலும் மாறிவிடும். அவளுடைய சிரிப்பு தனியாக எடுத்து வைத்த சாமி படையல் போல் சந்தோஷம் பொங்க வெளிப்படும். முன்னெச்சரிக்கை இல்லாமல் வந்ததினால் அது பெரிதாக நாலு பேர் கேட்கக்கூடிய விதமாக இருக்கும். தான் சிரித்து சிந்திய அழகு யார் கண்ணிலும் பட்டுவிடப் போகின்றது என்பது போல அந்த சிரிப்பை திருப்பி வாங்க அவசரப்படுவாள். கலகலவென்று ஒரு பள்ளி மாணவி போல வெடித்து சிரித்துவிட்டு சில வினாடிகளில் ஏதோ பாரதூரமான குற்றம் செய்தது போல வாயை பொத்திக் கொள்வாள். சீதனமாக கொண்டு வந்த ஒரு மரப்பெட்டி அம்மாவிடம் இருந்தது. அதை சீனப்பெட்டி என்று அழைப்பார்கள். அரசிகளும் சேடிகளுமாக அதன் முகப்பை அலங்கரித்தார்கள். சில விசேஷமான தினங்களில் மாத்திரம் அந்த பெட்டியை அம்மா திறப்பாள். அந்த சமயத்திற்கு காத்திருந்து நான் போய் முன்னால் குந்துவேன். வெளிச்சத்தை மறைக்காதே என்றபடி அம்மா அந்த பெட்டியை ஆராய்வாள். அவள் கொண்டு வந்த திரவியமெல்லாம் அதற்குள்தான். முன்பு திறந்த நாளில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நகைகளையும் உத்தரியத்தையும் வெள்ளி குலிசையும் பல மணி நேரம் கைகளில் எடுத்து பார்த்தபடியே இருப்பாள். உத்தரியத்தை நான் தொடவும் கழுத்தில் போட்டு பார்க்கவும் அனுமதிப்பாள். பெட்டி நகைகள் வரவர குறைந்து கொண்டு வந்தது அப்பட்டமாக தெரியும். அதன் முன் இருக்கும் நேரங்களில் அம்மாவின் முகத்தை ஒரு மேகம் வந்து மறைத்துவிடும். அம்மா எந்த நேரமும் என்ன செய்வாள் என்று சொல்ல முடியாது. சின்ன வயதாக இருந்தபோது என்னதான் சாப்பிட்டாலும் என்னுடைய உடம்பு நோஞ்சான் உடம்பு. பக்கத்து வீட்டு கனகம்மாவின் மகன் கொழுகொழு ஒன்று இருப்பான்.
அவன் எப்பொழுது வந்து விளையாடினாலும் கடைசியில் என்னை அடித்த பிறகுதான் விளையாட்டு ஓயும். அம்மா வந்து அவனை பேசி அனுப்புவதுதான் வழக்கம். அன்றும் அப்படித்தான். விவகாரம் பெரிதாக ஒன்றுமில்லை. என் அப்பாவின் பெயரை அவன் மறந்துவிட்டதில் ஆரம்பித்தது. என்னை அடைத்துவிட்டான். நான் பதிலுக்கு அவனே தூமையன் என்று ஏசினேன். அப்போதுதான் அது நடந்தது. கலிவரின் பயணங்களில் வரும் ஒரு ராட்சத பறவை போல அம்மா எங்கிருந்துதான் வந்து பறந்து வந்தாளோ தெரியாது. வழக்கத்துக்கு விரோதமாக அவனை விரட்டாமல் என் சுண்டில் விரல்களால் சுண்டிவிட்டாள். இப்படி இனிமேல் சொல்லுவியா என்று திருப்பி திருப்பி கேட்டு பூவரசம் கிளையால் அடித்தாள். எனக்கு வலி தாங்க முடியவில்லை. முதன்முறையாக அம்மாவிடம் எனக்கு கோபம் ஏற்பட்டது. மூச்சு காற்று போன திசையில் நடந்து போனேன். என் உடம்பிலே ஆங்காங்கே பொன்னிறமான கொப்புளங்கள் கிளம்பியிருந்தன. சாயந்திர வெயிலிலே அவை மினுமினுத்தன. கிளுபை மரங்களுக்கிடையில் ஒரு தவளை தொண்டையை உப்பி உப்பி சுருக்கியது. உலகத்து காற்றையெல்லாம் எப்படியும் விழுங்கிவிட வேண்டுமென்று ஆயத்தம் செய்வது போல கால்களை அகட்டி உட்கார்ந்திருந்தது. என்னை பார்த்ததும் தன் பின்பாதியை எனக்கு காட்டி தனது அதிருப்தியை தெரிவித்தது. என் நட்பை அது பொருட்படுத்தவில்லை. இவ்வளவு காலமும் அம்மாவை ஒரு சிறந்த தாயாக வளர்த்திருந்தேன். அம்மாவின் சிந்தனை சத்தம் எனக்கு துல்லியமாக கேட்கும். என் கொப்புளங்களை பெரிதாக்கினால் அம்மாவின் யோசிப்புகள் என் பக்கம் திரும்பக்கூடும் என்று நம்பினேன். அம்மாவின் பக்கவாட்டு முகத்தையும் மேல் உதடுகளில் வெண்டைக்காய் மயிர் போல வளர்ந்திருக்கும் ரோமத்தையும் தடவ வேண்டும் போலப்பட்டது. சூரிய வெளிச்சத்தை காற்று அடித்து தள்ளும் வரை என் கால்கள் வீட்டு பக்கம் திரும்பவில்லை. கண்களை மூடிக்கொண்டு இரவு நேர ஒலிகளை இனம் கண்டுபிடிப்பது எனக்கு விருப்பமானது. எங்கள் வீட்டில் நாங்களும் எலிகளுமாக கூடியிருந்தோம். எங்கள் உணவு முடிந்த பிறகு எலிகளின் சாப்பாட்டு நேரம் ஆரம்பமாகும். எங்கள் பசிக்கு எப்படியோ தவறிய உணவுகளை அவை சத்தமாக உண்ணும். அம்மா மெதுவாக வந்து கன்னத்தில் காய்ந்து போன கண்ணீர் தடத்தை தடவி பார்த்தாள். அம்மா என்னை கட்டிப்பிடித்தாள். ஒரு சின்ன இடைவெளி விட்டாலும் அது பெரிய அபராதமாகிவிடும் என்பது போல என்னை இறுகியபடி விரும்பினாள். பகல் முழுக்க காய்ந்த பாவாடையிலும் சேலையிலும் சூரியன் கொஞ்சம் மீதம் இருந்தது. மூச்சு விட எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்றாலும் அது உவப்பாகி அந்த அறை முழுக்க பரவச அணுக்கள் நிறைந்தன. அம்மாவுக்கு இந்த முக்கியமான கவலைகளில் ஒன்று என்னை பற்றியது. எங்கள் வாழ்க்கை அம்மாவின் சம்மதமில்லாமல் முட்டுப்பட்டதாக மாறியிருந்தது. அதை என்னிடமிருந்து மறைப்பதில்தான் அவ்வளவு கஷ்டம். அம்மாவின் தங்கை என் சின்னம்மா நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட்டு இருந்தாள். அங்கே போகும்போதுதான் எனக்கு சோதனை ஏற்படும். நாங்களும் வசதியான குடும்பத்தில் இருந்து வருகின்றோம் என்ற பிரமையை கொடுப்பதற்கு நான் பழக்கப்பட்டிருந்தேன். சின்னம்மாவிடம் பல பார்வைகள் இருந்தன. பூச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பார்வையை எனக்காக வைத்திருந்தாள். ஒரு வயதான வேர்வை அவளிடமிருந்து வீசும். மெலிந்தும் நெடுப்பாகவும் இருப்பாள். ஏதோ அவசரமாக சொல்ல வந்து மறந்துவிட்டது போல வாய். அவள் போடும் ரவிக்கைகள் அவள் தோள்களில் சறுக்கியபடியே இருக்கும். அங்கே போகும் போதெல்லாம் அவள் உடுத்தியிருக்கும் சேலையின் சருகையும் தங்க வளையல்களும் எங்கள் வறுமையை இன்னும் பிரகாசப்படுத்துவது போல எனக்கு தோன்றும். அவர்களிடம் முட்டை வடிவ நிலக்கண்ணாடி ஒன்று இருந்தது. நடுவிலே ஒன்றும் வள்ளி தேவானை போல பக்கத்திலே இரண்டுமாக சின்னம்மா தன் முகத்தையும் முதுகையும் கன்னத்தையும் காதையும் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடிய விதமாக மீளாத ஆச்சரியத்தை எனக்கு ஊட்டுவதாக அது படைக்கப்பட்டிருந்தது. அன்று துணியினால் மூடி என் பரிசோதனைகளுக்கு அப்பாற்பட்டு கிடந்தது. சின்னம்மா வீட்டில் கதிரை இருந்தது. அவள் தந்த பனங்காய் பணியாரத்தில் பங்குனி மாதத்தின் ருசி தெரிந்தது. கிளாஸ் விளிம்புகளில் விடாது இளையான்கள் மொய்த்தன. கால்கள் எட்டாத கதிரையில் இருந்து கொண்டு இரண்டு கைகளாலும் கிளாஸை பிடித்து அப்போது பிரபலமான சுப்பிரமணியன் சோடாவை குடிக்கும் போது வலிச்சு துளச்சி குடிக்கக்கூடாது என்று அம்மா பலமுறை எச்சரித்தது ஞாபகத்துக்கு வரும். அம்மாவின் கண்பாஷை அடிக்கடி என் பக்கம் கடுமையாக திரும்பும். சோடாவை குடிப்பதும் அளவு பார்ப்பதும் மீதம் வைப்பதுமாக மனது அவஸ்தைப்படும். மிச்சம் விட வேண்டுமென்ற இயக்கத்தில் சோடா குடிக்கும் அந்த அற்புதமான சந்தோஷமும் அற்பமாகிவிடும். கடைசியில் உயிரை விடுவது போல இளையான் மூத்திரம் அளவுக்கு ஒரு சொட்டு பானத்தை நான் கிளாஸில் மிச்சம் விடுவேன். வழக்கமாக என் கால்களை தொட்டுக்கொண்டு வரும் ரோடு அன்று என்னை ஸ்பரிசிக்க மறந்துவிட்டது. அப்படியும் வீடு வந்து சேரும் வரைக்கும் அந்த நினைவு அகலவில்லை. அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் மிச்சம் விட்டு விட்டோமோ என்று மட்டும் மனது போட்டு அடித்துக்கொண்டே இருந்தது. என்னுடைய கால்கள் சிலந்தியின் கால்கள் போல மெலிந்தும்
அகன்றும் பல திசைகளில் ஒரே சமயத்தில் போகும் வல்லமையும் கொண்டிருக்கின்றன என்று அம்மா அடிக்கடி சொல்வாள். என்னை எப்படியும் தேற்றிவிட வேண்டும் என்று அவள் ஆலோசித்த காலங்களில்தான் என் வாழ்க்கையில் ஒரு முசுட்டை மரம் வந்து குறுக்கிட்டது. இது எங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, பக்கத்து அன்னம்மாக்கா வீட்டிலிருந்து தன் சதித்தனத்தை என் மீது காட்டியது. அன்னம்மாக்கா படிக்காத தேவாரம் இல்லை, பிடிக்காத விரதம் இல்லை, ஆனாலும் வாடாமல்லிகை போல அவளுக்கு வாடாத உடம்பு. கந்தசஷ்டி விரதத்தின் போது 6 நாளும் இரவு மாத்திரம் பாலும் பழமும் சாப்பிடுவதாக சொல்வாள். ஆனால் பழம் என்றால் ஒரு முழு பலாப்பழம் என்ற விஷயம் என்னிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்தது. இந்த அன்னம்மாக்கா தயவால் அம்மா அடிக்கடி முசுட்டை இலை வரை வருப்பாள். அடிமட்டம் வைத்து அளந்தது போல இலையை சின்னஞ்சின்ன சைஸில் வெட்டி தேங்காய்ப்பூ போட்டு அரை அவியல் அவித்து உப்பு வெங்காயம் மிளகாய் என்று அளவாக கறிகட்டி வெகுநேரம் பாடுபட்டு அம்மா சமையல் செய்வாள். அதனுடைய ருசி வேப்பங்காய்க்கும் குறும்பட்டிக்கும் இடைப்பட்ட ஒரு சுவையாக இருக்கும். உலக சிறுவர்களையெல்லாம் பழி தீர்ப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியினால் கண்டுபிடிக்கப்பட்ட வரை இது. வரை முழுக்க சாப்பிட வேண்டுமென்று நான் நிர்பந்திக்கப்படுவேன். என்னை ஊக்குவிப்பதற்காக அம்மா அகப்பையின் தலையை பிடித்து அடிக்காம்பை கண்முன்னே காட்டிக் கொண்டிருப்பாள். சோற்றின் நடுவே முசுட்டை இலையும் தன் தொழிலை செய்ய காத்து கொண்டிருக்கும். எண்ணி 40 நாட்கள் சாப்பிட்டால் நோஞ்சான் உடம்பு தேறி தேகம் பொன்னிறமாகிவிடும் என்று பலமான நம்பிக்கை தருவாள். அந்த அகப்பையும் எனக்கு முன்னால் தலைகீழாக படம் விரித்த பாம்பு போல ஆடிக்கொண்டிருக்கும். சோற்றை உருட்டி அதன் நடுவிலே வரையை மறைத்து வைத்து விழுங்குவேன். அப்படியும் நாக்கை ஏமாற்ற முடியவில்லை. அந்த ருசி பல வருடங்களாக என் நாக்கில் வசித்தது. முசுட்டை வரை எனக்கு எதிரி என்றால் அதிலும் மோசமான ஒரு எதிரியை அம்மா தினமும் சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த எதிரியை சப்ளை பண்ணியதும் இந்த அன்னம்மாக்காதான். இவள் வளர்த்த மாடு மிகவும் சுதந்திர புத்தி கொண்டது. கொஞ்சம் அசந்தாலும் எங்கள் வீட்டு வளவுக்குள் பூந்துவிடும். உடலை வருத்தி அம்மா போட்ட கீரை பாத்தியை சூரனுடைய தலையைப் போல முளைக்க முளைக்க இந்த மாடுகள் தான் சாப்பிட்டு கொண்டு வந்தது. இந்த மாட்டின் பிரச்சனையால் யார் வந்து கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டாலும் படலையை இறுக்கி சாத்துங்கோ என்று அம்மா உள்ளே இருந்தபடியே எட்டி கூட பார்க்காமல் சத்தம் கொடுப்பாள். இந்த மாடும் பொறுமையாக மனிதர்களின் அஜாக்கிரதையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கும். அம்மா அருமை அருமையாக வளர்த்த கீரை தகதகவென்று வளர்ந்து வயதுக்கு வரும் சமயம் ஒருமுறை மாடு பூந்து விட்டது. கீரை பாத்தியை துவசம் செய்தது. கீரையை கொத்து கொத்தாக இழுத்து மண்ணை உதறி உதறி சாப்பிட்டு முடித்தது. கீரை பாத்தி வெறும் துவக்கம்தான். அதை முடித்துவிட்டு பிரதான சாப்பாட்டை நிறைவேற்றும் நோக்கத்தோடு திரும்பியது. சூரியனால் பழுப்பேறி போய் கீழ்கரையோரம் கிழிந்து நுரைவராத சோப்பினால் கழுவி துவைத்து உலர்த்தப்பட்டு நாவுக்கு தோதான உஷ்ணத்தில் மொரமொரவென்று ஆசை காட்டிக்கொண்டு நாடாவில்லாமல் கிடந்தது அம்மாவின் பாவாடை. அந்த மாடு கடிகார முள் சுழலும் திசையில் சுழன்று எட்டி ஒரு வாய் வைத்து விட்டது. கரையோர பகுதிகளை முடித்துவிட்டு துடை பகுதிக்கு வரும்போதுதான் அம்மா கண்டாள். மெய்யெழுத்துக்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு உயிரெழுத்துக்களால் மட்டுமேயான ஒரு ஒலியை அவள் கண்டம் அப்போது எழுப்பியது. மூர்ச்சை தெளிந்த பிறகு ஐயோ என்ற பாவாடை என்று பயந்து வந்து உருவினாள். மாடு விடவில்லை. அம்மா இழுக்க அதுவும் இழுத்தது. இழுத்தபடியே படலையை நோக்கி ஓடியது. அம்மா முழங்கால் அறைய இழுபட்டாள். படலையை கடக்கும் போது மாடு பாவாடையை போட்டுவிட்டது. பாவாடையை நிலத்திலே பரப்பியபடி அம்மா குந்தியிருந்தாள். துடையும் துடை சார்ந்த இடத்திலும் ஒரு குழந்தை புகுந்து போகும் அளவுக்கு பெரிய ஓட்டை. வெகுநேரம் அதை பார்த்தபடியே இருந்தாள். இவளுடைய வாய் தூமையன் தூமையன் என்று சொல்லி முணுமுணுத்தது. கண்ணிலே இருந்து உருண்டுறங்கியோர் கண்ணீர் கீழே போக தைரியமின்றி கன்னத்தின் நடுவிலே நின்றுவிட்டது. அந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது போலப்பட்டது. அம்மா மூசி மூசி பாவாடையை இழுத்தபடி நின்ற காட்சி என் மனதை விட்டு அகலவே இல்லை. எங்கள் சிறிய கிராமத்தில் ஒரு பாவாடை மட்டுமே வைத்திருக்கும் ஏழை பெண்களில் ஒருத்தியாக அம்மா கீழே இறக்கப்பட்டு விட்டாள். இப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றேன். அதற்கு பிறகு அம்மா பள்ளி மாணவி போல கலகலவென்று வெடித்து சிரித்தது எனக்கு ஞாபகத்தில் இல்லை.